Hey guys, welcome back to Healthy and Trendy Home Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone are safe and fine. And once again, thanks a lot. Support பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ட்ரெயிட்டா டிஸ்ட்ரிக்ட்ல போயிடலாம். லாஸ்ட் டைம் வந்து போஹா, அதாவது அவல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம். ஸோ இந்த டைம் அதே போஹா யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஸ்பைசி மின்ட் போஹா வித் வெஜ்ஜீஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், செவப்பு அவல். இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி வச்சுருங்க. இது ஊற வைக்கக்கூடாது, தண்ணியில் சும்மா கழுவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பேபிகார்னும் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சது ஒரு 1 பேக் அளவுக்கு பேபிகார்ன், 1 பேக் அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் புதினா பொடி, காஞ்ச புதினா பொடி, மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, வெண்ணெய், பட்டர். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அகலமான கடாய், குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. கடாயில் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சு அவல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பட்டரில் சாட்டே பண்ணால் போதும். இந்த மாதிரி அவல் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து கிளறி விடுங்க, ஏன்னா நடுவில் நம்ம கிளந்தால் உடஞ்சிரும். ஸோ பட்டரில் நல்லா சாட்டே ஆனால் போதும். இதில் வந்து அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரிடுங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மின்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து புதினா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு புதினா பவுடர் போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம உப்பு புதினா ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவல் வந்துட்டு புதினா உப்பு போட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் பேபிகார்னை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், ஏன்னா பேபிகார்ன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மஷ்ரூமை விட. இப்போ வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுறவா, கொஞ்சம் ஃப்ளேம் ஹைலியாக இருக்கட்டும், நல்லா கிளறிட்டே இருங்க. பேபிகார்ன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பேபிகார்னுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு தேவை, அதிகமாக தேவைன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு பேபிகார்ன் வேகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. பேபிகார்ன் பாதி வெந்திருக்கும் போது இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் மஷ்ரூம்ஸை சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம்ஸை போட்டவொடனே மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே மஷ்ரூம்ஸும் பேபிகார்னும் நல்லா வெந்துடும். ஸோ பட்டர் போட்டாச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், காளான் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பேக் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுறங்க. காளான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து எந்த சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் மசாலா பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு வெறும் மிளகு பொடி, அப்புறம் மின்ட் புதினாவில் காரம் இருக்கும். ஸோ அது 2 மட்டும்தான். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி காளான் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தண்ணியிலே வந்து பேபிகார்னும் சேர்ந்து வெந்துடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ட்ரை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மின்ட் பவுடர் போட்டுக்கலாம். இதுலேயும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மின்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். புதினா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இதில் ஏற்கனவே போகாத இருக்குது. ஸோ இதையும் நம்ம கிளறிட்டு நல்லா இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ புதினா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது கடாயை வைக்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு தாளிக்க போகிறோம். ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா செவப்பு வறுவல் வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப சிம்பிள், ஈஸி பிரேக்ஃபாஸ்ட், ஈஸி டின்னர் தான். ஸோ ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 minutes வேலை முடிஞ்சிடும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வேகிற டைம் தான் இதுவே. நீங்கள் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வெண்ணெய் வந்துட்டு உருகிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 10 பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பூண்டு சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு, ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிப்போம். ஸோ இதுக்கு மட்டும் இந்த பூண்டு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கே வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உப்பு ஆட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌன் அளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு போகா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி டாஸ் பண்ணி இறக்க போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் உப்பு போட்டு பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா போக அவல் ஆட் பண்ணி இந்த வெங்காயம் பூண்டு மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். புதினா, பெப்பரு, அதுக்கு போட்டு பட்டரில் சாட்டே பண்ண மஷ்ரூமும் பேபிகார்னும் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளற அளவுக்கு, நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாமே இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட ஸ்பைசி மின்ட் போஹா வித் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட். இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். ஹியர் இஸ் இட், சூப்பரான ஸ்பைசி மின்ட் போஹா வித் வெஜ்ஜீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தக்காளி மேலே போட்டுட்டு நீங்கள் தக்காளி கூட சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். டெக்கரேஷனுக்காக தக்காளி போட்டுட்டு நினைக்காதீங்க, அதையும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிள், டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இன்னொரு டைம் இதோட சூப்பரான டிஷ்ஷஸ் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் தீபு சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய் பாய்.